கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் சூழ்ந்திருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்வில் உன்னதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. விழித்ததும் வினவரோடு என்ற தலைப்பிலே நம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23 நாம் தியானிப்போம். கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய வாக்குகள் நம்ம எந்த அளவு மிகப்பெரிய உன்னதமான கிருபைகளை நமக்கு தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அவர் சொல்றாரு, உனக்கு சமாதானம். ஆண்டவர் எப்பொழுதும் அவரை குறித்த அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இந்த உலகத்திலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்து, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அறிவித்தார். அதுபோலவே இங்கே சமாதானத்தை அறிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நடந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் அறிந்த ஒன்றுதான். கிதியோனை மீதியானியர் கையிலிருந்து ஜெயிப்பதற்கான அடையாளத்தை கிதியோன் ஆண்டவரிடத்தில் கேட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாக இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி. அடுத்தது ஒரு அடையாளம் காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே என்ற பொழுது அவன், சற்று நேரம் இரும், நான் கொண்டு வர, நீர் வருகிற வரைக்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளோ அருமையாக பேசியிருக்கிறார் பாருங்க. சத்தத்தை கேட்டு அவன் கிட்டத்தட்ட ஒரு வெள்ளாட்டுக்குட்டி ஒரு மரக்கால் மாவில் புளிப்பில்லாத குப்பங்களை ஆயத்தப்படுத்தி இறைச்சியை கொண்டு வந்து கூடையில் வைத்து ஆணத்தை ஊற்றுகிறான். அவர் சொல்லுகிறார், இது எடுத்து கற்பாறையின் மீதே வை என்றே. அவர் தன்னுடைய கையின் கோலினாலே அதை தொட்டவுடனே அது அக்னியினாலே அங்கே சுட்டெரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவன் பயந்து போகிறான். ஆ, என் ஆண்டவனை நான் பார்த்து விட்டேனே, நான் செத்துப்போவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையில் ஆண்டவரை பார்த்தா செத்து போயிடுவோம். ஒரு தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது, கண்டா காலி அப்படின்ற ஒரு நினைவு இருந்தது. அப்போ இங்கே ஆண்டு சொல்கிறார், இல்லை இல்லைப்பா, நீ சாக மாட்டே, நீ சமாதானமாயிரு, நீ பயப்படாதே. இன்னைக்கு வாழ்க்கையில் சமாதான குறைவுக்கு காரணம் என்னன்னா பயம் தான். பயம் எங்கே வருதோ அங்கே பிரச்சனை வந்துடுங்க. பயம் வந்தால் அங்கே ப்ரெஷர் ஏறிடும். பயம் வந்தால் அங்கே சந்தேகம் வந்துடும். பயம் வந்தால் அங்கே வியாதி வந்துடும். பயம் வந்தால் எல்லாமே வரும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. வேதத்தில் மிக அதிகமாய் தேவன் பயன்படுத்தின வார்த்தைகளை ஒன்று, பயப்படாதே, சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நீ என்ன ஆகுதில்ல, சாவதே கிடையாதியா? இன்னைக்கு நிறைய பேர், ஐயோ என் வாழ்க்கையில் நான் செத்துருவேன், எவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. இல்லை, வேதம் சொல்லுங்க, நீ சாவதில்லை. புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் அப்போ சில யோவான் 11:24 யோவான் 8:51 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவனின் வார்த்தையை கை கொள்ள என்றென்றைக்கு மரணம் இல்லை, ஒருவன் என்னை விசுவாசித்தால் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி அந்த லாசருவு கல்லறை முன்பாக ஆண்டவர் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவரை விசுவாசிக்கிறவன், அவருடைய வார்த்தையை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். திருவிருந்தில் கூட ஆண்டவர் சொல்றாரு, 6 வாசித்து பாருங்க, யோவான்ல, இதை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்போ பிழைப்பு தேவனிடத்தில் இருக்கிறது, சமாதானம் தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பயப்படாதே என்று சொல்லி தேற்றி கொண்டிருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். எதை குறித்தும் பயம் வேண்டாம். 2 Timothy 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார், உணர்வுகளை தந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய உணர்வுகள் நம் வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்யும். ஒவ்வொரு நாளும் தைரியமாய் வாழ்வோம், பயப்படாமல். தேவ சமாதானத்தை, யெகோவா ஷாலோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறான். அப்போ யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் அருளுகிற தேவன். இந்த காலை வழியில் தேவனை குறித்த அறிவு நான் புரிந்து கொள்ளணும். என் தேவன் எனக்கு சமாதானத்தை மட்டும்தான் கொடுப்பார். சஞ்சலத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் சஞ்சலப்படுத்தி சிறுமைப்படுத்தி என்ன பண்றதில் வருத்தறதே கிடையாது. தேவன் சமாதானத்தை அருளுகிற தேவன். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே,
இந்த காலை வேளையிலே என் தேவன் எனக்கு சமாதானத்தை தருகிறவர் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் என்ன அவரோடு வைத்திருக்க, நாம் பயப்படாமல் தைரியமாய், தேவன் எனக்கு பயமில்லா ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை எனக்கு தந்திருக்கிறார் என்கிற அந்த வேத வெளிச்சத்திலே ஒவ்வொரு நாளும் நம் வீர நடை போடுவோம், விசுவாசத்திலே வல்லவர்களாக இருப்போம், விசுவாசிப்போம், ஜெயம் எடுப்போம், வாழ்விலே உன்னதமான மாற்றங்களை காண்போம். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதிக்கின்றேன். ஆமாண்டவரே, உம்முடைய நாமம் சமாதானம் அருளுகிறது, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது, உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ளது, உம்முடைய நாமம் சமாதானத்தை கொடுக்கக்கூடியது, உம்முடைய நாமம் சாதாரணமானதல்ல, எல்லா கிருபிகளையும் அருளக்கூடியது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரை நினைத்து கொண்டால், நாமத்தினாலே நீங்கள் எவைகள் செய்தாலும் அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர் என சொன்னீரே. அப்படிப்பட்ட விலை உயர் மதிக்க முடியாத வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்ற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டப்பா. நாங்கள் அதை அனுபவிக்க உதவி செய்ய, எங்களுடைய நாமத்தை கொண்டு இந்த உலகத்தில் எங்களை நீ பாதுகாப்பாய், பராமரிப்பாய், ஆண்டவரே சமாதானமாய், பயமில்லாத வாழ்விலே நீர் வாழும்படி கிருபை செய்கிறவர். ஆகவே உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை பூரண சமாதானத்தினாலே, உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் எங்களை பூரண சமாதானத்திலே நடத்த வல்லவராக இருக்கிற, சமாதானத்தை இழந்து சமாதான குளிச்சலோடு இருக்கிற பிள்ளைகள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தேவனுடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்று ஒரு புதிய வாழ்வை, புதிய கிருபைகளை, பயமில்லாத சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாய் இனி சாமதில்லை என்ற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை பழிக்கட்டுங்கிறதாவே. அன் எங்களுடைய பயங்கள் எல்லாம் எடுத்துப்படும். தைரியத்தை ஆண்டவரை பலமுள்ள ஆவியை நீர் எங்களுக்கு அதிகப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம். எங்களை ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதிலை கொடுத்தீர் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். வார்த்தை பிடிங்க, வாழ்விலை மாற்றங்களை காணுங்கள். பிளஸ் யூ ஆல். ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ. பாய்.